நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்ற இயேசுவின் இந்த ஆழமான கேள்வி பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான ஆழமான கருத்துக்களையும் நமக்கு எடுத்து ஏம்புகின்றன. 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு உணவாக வழங்கிய இயேசு, அதை பார்த்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளவு குறைந்த மீனையும் குறைந்த அப்பத்தையும் வைத்து நிறைவாக எல்லோருக்கும் உணவு கொடுத்தார், அவரிடம் சென்றால் நமக்கு அனுதினமும் உணவு கிடைக்கும், அவரை நாம் அரசராக்கிவிட்டால் நமக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது என்கின்ற அலாத ஆசையில் மக்கள் எல்லோரும் அவரை அடுத்த நாளும் தேடிச் செல்கின்றார்கள். அவர்களுடைய தேடலிலே ஒரு ஆதாயம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடிச் சென்று, ஆண்டவரே நீர் எப்பொழுது இங்கு வந்தீர், எங்களை விட்டு எப்பொழுது நீர் இங்கு வந்தீர் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விதத்திலே கோபமாக இருந்தாலும் மற்ற விதத்திலே அவர்களை பார்த்து அவர் புன்னகுக்கின்றார். மக்களே, நீங்கள் என்னை இதற்காவதாக தேடி வந்தீர்களே என்று அவர்கள் மீது தன் முழு அன்பையும் வெளிப்படுத்துகிறார். எனவேதான் அவர்களுக்கு ஒரு மாபெரும் மறை உண்மையை விளக்கிச் சொல்லுகிறார். அன்பு மக்களே, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வயிற்று பசிக்காக என்னை தேடி வந்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த பசியை விட, அந்த உணவை விட உங்களுக்கு நிலையான பசியே எடுக்காத ஒரு நிலை உணவை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார். மக்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எப்படி? மன்னாவை விட மிகப்பெரிய உணவு எங்களுக்கு கிடைக்குமா, எங்களுடைய மூதாதையருக்கு கிடைத்த மன்னாவை விட எங்களுக்கு கிடைக்குமா என்று அவர்கள் தங்கள் மனதுக்குள்ளே யோசித்துக் கொள்கின்றார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மன்னாவை உண்டவர்கள் கூட அழிந்து விட்டார்கள், ஆனால் இந்த உணவை உண்கின்றவர்கள் என்றைக்குமே நிலையாய் இருப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இருந்தபொழுதிலும் மக்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் தான் அந்த நிலையான உணவு என்று அவர் மீண்டுமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது மக்களால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் வெறுப்புக்கு உள்ளாகின்றார்கள். இவர் எதையோ பேசுகிறார் என்று நினைத்து அவரை விட்டு அவர்கள் இப்பொழுது செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். உணவுக்காக வந்த அவர்களுடைய எண்ணமெல்லாம், ஒருவேளை உணவு நமக்கு கிடைக்காதா, நம்முடைய பசி ஆறாதா, நமக்கு எப்பொழுதுமே உணவு கிடைக்காதா என்று நினைத்து வந்த மக்கள் இப்பொழுது அவர் வேறொரு உணவை பற்றி பேசுகின்ற பொழுது அதை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை இழக்கின்றார்கள். என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் பல மக்கள், பல சீடர்கள் அவரை விட்டு செல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கிறார். சீடர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கின்றீர்களா? எவ்வளவு ஆழமான கேள்வி! இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை நம்மிடம் கேட்கிறார். கடந்த 39 நாட்களாய் நாம் இந்த ஊரடங்கிலே இருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதல் வாரங்களிலே அதிகமாய் நாடிய நாம் இப்பொழுது இந்த நோய் இன்னும் தீவிரமடைவதை பார்த்து அவர் மீது நாம் நம்பிக்கை இழக்கிறோம். அதிசயங்கள் நடக்கவில்லையே என்று நாம் அவரை புறக்கணிக்கிறோம். நாமும் கூட அவரை விட்டு செல்ல முடிவு எடுத்து விட்டோம். எனவே இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கின்றீர்களா? நாம் எப்படி அவருக்கு பதில் சொல்ல போகின்றோம்? அன்று சீமோன் பேதுரு சொன்னாரே, ஆண்டவரே, நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம்தானே இருக்கின்றன, நாங்கள் வேறு யாரிடம் செல்ல முடியும் என்கின்ற அந்த அலாத நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? இந்த கொரோனா நாட்களிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையாய் செயல்படுவார் என்று நாம் நம்பிக்கை கொண்டு அவரோடு மட்டுமே இருக்கின்றோமா, அல்லது நம் நம்பிக்கை இழந்துவிட்டு செல்லப் போகின்றோமா என்பதை இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்ப்போம்.